ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசித் வியூஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சுலபமான ஈஸியான டேஸ்டான ஸ்வீட் பொலி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய டெய்லி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி கிண்ணத்தில் மூணு கிண்ணம் மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டுக்கோங்க ரெண்டு. இந்த மாதிரி குழி பறிச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றுக்குங்க. ஆயில் ஊற்றினா தான் சாஃப்டாக இருக்கும். ஆயில் ஊற்றுக்குங்க. உப்பு அரை ஸ்பூனு. மஞ்சத்தூள். நல்லா இதை பிசைஞ்சுக்குங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இது நாலு மணி நேரம் இந்த மாவு நல்லா ஊறணுங்க. ஊறுற வரையும் நல்லா பிசையணும். பிசைஞ்சால் தான் கோழி சாஃப்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க மேலே. அப்படிதான் மாவு மேலே காயாது. ஆயில் ஊற்றி அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு இப்படி வச்சுருவேன். ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும். லைன் நம்ம கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி வேக வச்சு வச்சுக்கோங்க. மூணு விசில் வந்துடும், நசுக்குன்னா இப்படி வந்துடும். வேக வச்சு வச்சுக்கோங்க. ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. வெள்ளம் சுத்தமான வெள்ளம் வருது, இதில் கல்லெலாம் இருக்காது. வெள்ளம் எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சிச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. ஜிஆர்பி நெய் இதை ஊற்றுனே நெய் ஊற்றிக்கணும். எடுத்து வச்சுருக்க தேங்காய் நல்லா இந்த நெய்யில் வறுத்துக்கணும். நல்லா வறுத்தெடுத்து இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். அதே பாத்திரத்தில் வெள்ளத்தை போட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். வெள்ளை கரையிற அளவுக்கு வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பாவை ஊற்றிக்கலாம். வெள்ளைப்பாவு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை போட்டுக்கலாம். இல்லை வறுத்து வச்சுருக்க தேங்காயை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் போட்டுக்கோங்க, ரெண்டு ஏலக்காய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேஜ் கரையில் நீங்கள் இறக்கிடலாம். சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. மாதிரி வெடிப்பு இல்லாமல் அழகாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மைதா மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள். இதை இப்போ நாலு பால்ஸ் நாலு உருண்டையை ஊட்டிக்கலாம். இந்த மாதிரி இவ்வளவு போதும். இவ்வளோ பெருசு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இலை ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த இலையில நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே அந்த மாவை வச்சுக்கோங்க. எண்ணெய் தாங்க தொடணும். உருண்டை பூரணம் எடுத்துக்கோங்க. அது இது நடுவில் வச்சுட்டு இதை அப்படியே மூடிக்கணும். மாதிரி தெரியக்கூடாது. இப்போ கூட இப்போ ஆயில் தட்டிக்கணும். இங்கே எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு தட்டிக்கலாம்.
அவ்வளோதாங்க. இதை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, சும்மா ரெண்டு தடவை அப்படி போ பரட்டி எடுத்து போடுறது தான். அவ்வளோ இப்போ தோசைகள் நல்லா காஞ்சிச்சு, இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ தட்டி வச்சுருக்க போலியை எடுத்து போட்டுடலாம். இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈஸியான டேஸ்ட்டான ஸ்வீட் போலி ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. மேலும் உங்கள் நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.